கூகுளினுடைய மோஸ்ட் பாப்புலரான ஆப் தான் கூகுள் ட்ரைவ். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட்டாவை எப்படி க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதுவரையும் நீங்கள் கூகுள் ட்ரைவை யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ அவங்களுக்காக தான். ஸோ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கூகுள் ட்ரைவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ட்ரைவை ஓப்பன் பண்ணதும் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதும் 6 ஆப்ஷன்ஸ் காட்டுது, ஃபோல்டர், அப்லோட், ஸ்கேன் இந்த மாதிரி காட்டுது. இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபோல்டர் போட்டு ஏதாவது ஒரு டேட்டாவை சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்கேனுன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷனாக இங்கே வந்து அப்லோடுன்னு இருக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு கொடுத்து கிளிக் செலக்ட் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு கேட்கும். இது வந்து எனேபிளில் இருக்கிறதுனால உங்களோட நெட்டுக்கு பதிலாக ஒய்ஃபையை கேட்குது. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் நெட்டையே யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ யாருக்கா மெயில் அனுப்பணும் இந்த ஃபோட்டோவை நினச்சிங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி போட்டு @gmail.com போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷனாக மேனேஜ் பீப்புள்ஸ் அண்ட் லிங்க். இதை கிளிக் பண்ணதும் யார் யாருக்கெல்லாம் இந்த லிங்க் போகணும் அப்படின்றத நீங்களே இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஸ்டார். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கும் இல்லை இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நினச்சிங்கன்னா அதை ஆட் டு ஸ்டார்னு கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சர்ச் ட்ரைவ்னு போட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்டார் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக மேக் அவைலபிள் ஆஃப்லைன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் நெட் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேக் ஆஃப்லைன் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்ட நெட்டே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், நெட்டு இருக்கும்போது ஓப்பன் ஆனால் போதும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸாக வந்து காப்பி லிங்க். இப்போ நீங்கள் லிங்க் மூலமா ஷேர் பண்ண போகிறீங்கன்னா அந்த காப்பி லிங்க்கை இது பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் லிங்க் மூலமா யாருக்கா ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மேக் ஏ காப்பி. இதை ஒரு காப்பியாக நீங்கள் யாருக்கா சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு காப்பியை க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே அடுத்த ஆப்ஷனாக சென்ட் ஏ காப்பின்னு இருக்குது. இந்த ஒரு காப்பியை நீங்களும் வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கும் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்ட் ஏ காப்பியை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனாக ஓப்பன் வித் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் எதில் ஓப்பன் பண்ணேன், உங்களுடைய ஃபோனில் எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணன்றது தான் இது கேட்குது. அடுத்ததாக டவுன்லோட், இது ரீநேம். ரீநேம்னா நீங்கள் இப்போ இந்த பேரை என்னவா மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெறும் டுடே பேனருக்கு பதிலாக வெறும் டுடேன்னு மட்டும் வச்சுக்கிறேன். இதுதான் ரீநேம் ஆப்ஷன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஷார்ட்கட் டு ட்ரைவ். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆட் டு ஷார்ட்கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட ஃபோனு இல்லை கம்ப்யூட்டரில் மேலே டெஸ்க்டாப்லே இருக்கும். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா மூவ். இப்போ இதை நான் எங்கே மூவ் பண்ணணுன்னு நினைக்கிறோம், இப்போ இந்த ஃபோல்டரில் நான் மூவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு மூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் உள்ளார போயிடும். இதுதான் மூவ் ஆப்ஷனுடைய யூஸ்ஃபுல். அடுத்த ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் இன் ஆக்டிவிட்டி.
இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எந்த டைமில் அப்லோட் ஆச்சு அப்படின்ற எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதுதான் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி. அடுத்து பிரிண்ட்டு. நீங்கள் வந்து க்ளவுட் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பிரிண்ட் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் க்ளவுட் பிரிண்டர் வச்சு இருந்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்டர் மூலயமா பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் இதை ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோனில் இது மேலேயே இருக்கும். நீங்கள் எப்போ தேவையோ ஷார்ட் டைமில் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷனாக இங்கே வந்து ஸ்கேன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து கேலரியில் போய் தான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணோன்னு கிடையாது. நீங்கள் இந்த ஸ்கேன் ஆப்ஷன் மூலயமா எதையா இப்போ நேராக இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா டைரெக்டாகவே இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கூகுள் டாக்குமெண்ட்ஸ். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அடிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இங்கேயே நீங்கள் டிரைவ்லே இதை இன்ஸ்டால் பண்ணி இங்கேயே டைப் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூகுள் ஷீட். கூகுள் ஷீட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இதே கம்ப்யூட்டரில் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக தான் கூகுள் ஷீட். இங்கே வந்து அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக தான் கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் க்ளவுட்லேயே பண்ணலாம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸ்.